हेलो व्यूवर्स, वेलकम टू गानास वीगन किचन। नी वीडियो ला नम्मा पाक्क पोरदु वंदु ओरु एग्लेस ऑम्लेट। सो अंद एग इंडस्ट्री ला वंदु नरिया क्रुवेल्टी इरुक्कु, अप्पुरम एग्लियो नरिया इट इज वेरी हाई इन कोलेस्ट्रॉल। सो नम्मा अद अवॉइड पन्नी इंद मादिरी ओरु हेल्थियान ऑम्लेट एप्पडी सेय्यिरदुन्नु कामिक्किरेन। फर्स्ट ओरु नल्ल पेरिय बाउल ला वंदु कडलै मावु ओरु कप एडुत्तुक्कोंग। அதோட கால் கப் மைதா மாவு, அதுக்கு அப்புறம் இன்னொரு கால் கப்ல வந்து இந்த ஓட்ஸ், நம்ம கஞ்சி பவுடர் ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அத பவுடர் பண்ணி ஒரு கால் கப் சேர்த்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்க ஆம்லெட்க்கு. அதுக்கு அப்புறம் salt ஆட் பண்ணனும். இதுக்கு தேவையான salt ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் ஆட் பண்ணனும். இது வந்து ஃப்ளஃபியா இருக்கும் நம்ம ஆம்லெட். அதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினதை சேக்கறேன். அப்புறம் கொஞ்சமா இஞ்சி துண்டு நறுக்கினது சேக்கறேன் இதல. அப்புறம் கட் பண்ணி வச்ச புதினா மற்றும் கொத்தமல்லி இது ரெண்டையும் இதல ஆட் பண்ணுங்க. சோ இதெல்லாம் அடிஷனல் அயன் சத்தெல்லாம் கொடுக்கும் உங்களோட ஆம்லெட்டுக்கு. சோ இதல தண்ணி ஊத்தி நல்ல டைல்யூட்டா கரைச்சுக்கணும். சோ இதல வேண்டிய புரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். புதினா கொத்தமல்லி ஆட் பண்றதனால அயன் கிடைக்கும். சோ இது வந்து ஒரு ஹெல்தி சப்ஸ்டிட்யூட் ஃபார் யுவர் ரெகுலர் ஆம்லெட். கடைசியில கொஞ்சமா ஒரு பாதி வெங்காயத்தை சின்னதா நறுக்கி இதல ஆட் பண்றேன். இப்போ நம்ம ஒரு தோசை கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேட்டரை அதில் ஊற்றுங்க. அப்புறம் ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ இது வந்து சாஃப்டாக இருக்கணும், கிறிஸ்பாக ஆகக்கூடாது. அதனால் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாமல் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். இது நல்லா தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக கலந்துக்கணும். இது கவர் பண்ணி கூட நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணுங்க. வேணா கொஞ்சம் ஆயிலில் தடவி நல்லா வேகிற வரைக்கும் வச்சுருங்க. இது ப்ரௌன் ஆகக்கூடாது, சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ நம்ம அதை பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த நியூட்ரிஷியஸான ஆம்லெட் ரெடி. இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க. ஸோ இந்த டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த எக்லெஸ் கில்ட் ஃப்ரீ ஆம்லெட்டை செஞ்சு பாருங்க. I'm sure you will enjoy it. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.